தம்பி என்ன குறுக்க பூந்து குட்டி உண்டா உட்காந்துருக்க எந்திரிச்சு நில்லு பாப்போம் மைக்க கொடுங்க அவட்ட தம்பிட்ட மைக் கொடுங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன எஸ் அஜித்குமார் எஸ் அஜித்குமார் எஸ் அஜித்குமார் ஓகே ஓபனிங்கே ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன படிக்கிற செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க எங்க தாகூர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தாகூர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஓகே நீங்க யார் ரசிகர் விஜயகாந்த் விஜயகாந்த் ரசிகர் எதுக்கு நீங்க விஜயகாந்த் ரசிகர் நீ விஜயகாந்துக்கா என்ன பண்ணுவ விஜயகாந்த் உனக்கு எப்படி பிடிக்கும் அவர் போட்டோலாம் கையில் வச்சுப்பியா இல்லை அவர் பேரை பேரை நோட்டில் எழுதி வச்சுப்பியா எதுக்கு ரசிகர்னா ஏதாவது இருக்கணும்ல இப்போ பாருங்க அண்ணன் சொல்றாரு எனக்கு அப்பா எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ அஜித் முக்கியம் அப்படின்னாரு அது மாதிரி விஜயகாந்தை உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு பிடிக்கும் என்ன பண்ணுவீங்க விஜயகாந்த் விஜயகாந்த் போட்டோலாம் கையில் வாங்கி வச்சுப்பீங்களா நோட்டு புக்கெல்லாம் வச்சுப்பீங்களா ஆ வேற என்ன பண்ணுவீங்க விஜயகாந்த கும்பிட்டுட்டு போவீங்களா விஜயகாந்த கும்பிட்டுட்டு போவீங்க ஏன் விஜயகாந்த் இது கும்பிட்டு போவீங்க சாமி என்ன என்ன இது என்ன சொல்றது விஜயகாந்த இல்ல சார் நீங்க சிரிக்கிறீங்களே அவர் சாமின்னு கும்பிடுறாருன்னா அவர்கிட்ட ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு சார் உங்களுக்கு வயசு என்ன தம்பி வயசு என்ன ஒன்பது வயசுல நான் விரும்புகிற நடிகர் தான் ஏன் சாமின்னு அவர் சொல்கிறாருன்னா உனக்கு யார் பா சொல்லி கொடுத்தது நீயா அவரை சாமின்னு ஏற்றுக்கிட்டியா இல்லை யாராவது உனக்கு இது நம்ம சாமி பாயுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா ஒரு நிமிஷம் யார் சொல்லி கொடுத்தா மாமா ஓகே அப்போ உங்கள் மாமா எங்கே இருக்கார் இப்போ ஓகே அவர் தான் மாமாவா மாமாட்ட கொடுங்க எனக்கு பிறகு என் தலைமுறையிலே நான் விதைத்திருக்கிற ஒரு விதை நெல் தான் இந்த அஜித்குமார் அவர்கள் 9 வயது பையனை விஜயகாந்த் தான் என் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய படை வீரனாக நான் தயாரிச்சிருக்கேன் அவர் சொல்றாரு அது சரியா சமுதாய என்ன பொறுத்தவரை சரி சரி பக்கத்தில் கூட்ட கொடுங்க நண்பர் ப்ரொஃபஸர்ட்ட சொல்லுங்க நீங்க ஒரு ப்ரொஃபஸர் சமுதாயத்தை பார்க்குறவர் இந்த அணுகுமுறை சரியா நிச்சயமாக வரவேற்கத்தக்கூடிய ஒரு விஷயம் எதனால சொல்றீங்க ப்ரொஃபஸர் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு ஆளுமை பாதிக்கிறது சரி அந்த சிறுவனை விஜயகாந்த் என்ற ஆளுமை பாதித்திருக்கிறது அந்த சிறுவன் பின்னால போங்க பின்னால போங்க கண்டிப்பா நல்லது அவர் எப்படி தீவிரவாதியா வளக்கல அவர் ஒரு ரசிகனா தான் வளக்குறாரு ஓகே ஓகே இவர் ஒரு தீவிரவாதி படத்தை காமிச்சு நாட்டுக்கு கெடுதல் செய்யல சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வழி தான் பண்ணி விடுறாரு